குணக்கேடுகளை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்ல பிள்ளை என்று சொன்னால் அருள் செய்ய போறான்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் பெறுவதற்கு என்ன சொன்னா, யார் யார் என்னென்ன குணக்கேடு இருக்கோ, இப்ப அந்த பொறாமை இருக்கு, போய் சொல்றது, கொடிய கோபம், பழையவங்க உணர்ச்சி, சாந்தமில்லை, வறுமை, பிரச்சனை இருக்குன்னா, கொடிய வறுமையும் பிரச்சனை, நோயும் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள், குணக்கேடுகள், மன உருநிலைப்படவில்லை, பிச்சு திங்குதியானா, ஒரே ஒரு ஆசானே ஆசான் திருவடியை பற்றாமல் ஒருவங்களுக்கு சாந்தம் வராது, ஆசான் திருவடியை பற்றாமல் வறுமை தீராது, ஆசான் திருவடியை பற்றாமல் கடசுமை தீராது, ஆசான் திருவடியை பற்றாமல் உடல் ஆரோக்கியம் வராது, ஆசான் ஆசி பெறாமல் ஆன்மஜயம் பெற முடியாது, ஆசான் ஆசி பெற்றால் வாசி வசப்படும், வாசி வசப்பட்டால் ஆன்மஜயம் பெற்றான், ஆன்மஜயம் பெற்றால் மரணமில்லா பெறுவான். ஆக ஒன்றே ஒன்று மைய கருத்து. இப்போ நான் பேசியது அத்தனையும் அறிவு என்று சொல்லப்பட்ட அமைச்சனும் மனம் என்று சொல்லப்பட்ட மன்னனும் தெளிவடைய வேண்டும். ஆன்மா தெளிவடைந்தால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆன்மாவுக்கு ஆக்க தட்டி கொள்ள வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும், அது துணை கூட தான் மூச்சு காட்டப்பட்டு அறிய வேண்டும், பழக வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அமைச்சியலுக்கு நான் ஞானக்கருத்தாக சொல்லியிருக்கேன். அது ஒரு கவியோடு தொடவில்லை. திருக்குறளை வந்து அதில் அமைச்சியல் படையியல் மன்னனை பொட்டி சொல்லியிருப்பாங்க, மன்னனுக்கு அறிவுரை சொல்லியிருப்பார். தூங்காமை கல்வி துணுகுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்வர்க்குனார். கலந்தாத்தாமை தூங்காமை கல்வி சிறந்த அரசியலுக்குரிய கல்வி, தூங்காமை கல்வி துணி சிறந்த வீர உணர்ச்சி துணிச்சல் நீங்கா நிலநாள்வர்க்குமா, அது மன்னனுக்கு சொல்வது. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு ஏற்படுனான். எதையும் கொண்டு மன்னன் அஞ்சக்கூடாது. அஞ்சாமை ஈகை ஈகை கொண்டு இருக்க வேண்டும். அஞ்சாமை ஈகை அறிவு சிறந்த அறிவு இருக்க வேண்டும். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இருக்க வேண்டும். நான்கும் குறைபடாது இருக்கணும் மன்னனுக்குமா. மான உணர்ச்சி இருக்கணுமா. அறநிலுக்கா அதல்ல இன்னைக்கு மரம் நிற்க மரநிலுக்கா மானம் உடையதாச்சுமா. அறத்திலிருந்து வலுவக்கூடாது, மான உணர்ச்சி இருக்கணுமா. அல்லவை பாவத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இது மன்னனுக்கு சொல்வது. அமைச்சனு சொல்லுவான், வன்கண் குடிகாத்தல் கற்ற இதில் ஆளுகளோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சுன்னா. இது அது அமைச்சனுக்குள்ள குணப்பண்பு சொல்லுவான். ஆக இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்காம அமைச்சனை அம அறிவாகவும் மனச மனச மனம் மன்னனாகவும் வச்சு உருவ அதை ஒரு அதை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் திருக்குறளுக்கு நான் சொல்லலை, திருக்குறளை பற்றி சொல்லது அது அது ஒரு அமைப்பு வேறு, அது உலக நடை. ஆகவே இருக்கக்கூடிய கிடைத்திருக்கிற மாடு பிறவி கிடைத்திருக்கு நமக்கு, கிடைத்திருக்கிற மாடு பிறவி பெருதிருக்கிற மாடு பிறவி பெற்றிருக்கிறோம். இளம் இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். 15 வயசு 10 வயசு 12 வயசு 15 வயசுலேயே நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அகத்தீஸ்வரர் ஆமத்து சொல்லுகிறார், பெரிய வாய்ப்பு. ஒரு முறை குழந்தை 5 வயசு குழந்தை ஓம் அகத்தீஸ்வரர்னு சொன்னால் போதும். 3 வயசு குழந்தை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பார்க்குறேன், 3 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை ஓம் அகத்தீஸ்வரர் இவ்வளோதான் இருக்கான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.